ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஐவர். இந்த மூவியோட ரிவியூ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐவர் ரீசெண்டாக பார்த்தா ஆந்தாலஜி மலேசியன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவியில் அஞ்சு டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. ஒரு ஒரு மூவியுமே ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னலில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த அஞ்சு ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டோ நரேஷனை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைக்கோ கில்லரை பற்றி ப்ராப்பரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க, டெவில் டிராமாவை பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், ஆக்ஷன், கிரைம், ட்ராமான்னு சொல்லி எல்லா எலிமெண்ட்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டோரியுமே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆந்தாலஜி த்ரில்லர் ட்ராமாங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா ரிவெஞ்ச் பெட்ரேயலுக்கான ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கண்டென்ட் கரெக்டாக இதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க கான்ஃப்ளிக்ட்டோட. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இதில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி ரெண்டாவது பாசிட்டிவாக இருந்துச்சு, சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக செமையாக ட்விஸ்ட் அண்ட் டவுன்ஸோட பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பே பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ட்ராமா தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எபிசோட்ஸுமே 25 minutes ரிமோட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே மூவி பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes தான் இருக்கும். 18+ தான். அடல் கண்டையிலான வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இந்த மூவி டெக்னிக்கலாக ஓகேவா ஆவரேஜாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களும் நோட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓகேவா தான் இருக்குது. ஒரு ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி த்ரில்லர் ட்ராமா மூவி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஆந்தாலஜி மூவியாக தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 minutes ஒரு புக்கை வச்சு வாய்ஸ் ஓவரில் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க பாருங்கள், மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த படத்தையே பார்த்தேன். ட்ரைலர் கட்டு, டீசர் கட்டு, மோஷன் போஸ்டர்னு சொல்லி எல்லாமே எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக பண்ணாங்க. டெக்னிக்கலாகவும் ப்ரொடக்ஷனாகவும் இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணி இந்த மூவி எல்லாத்தையுமே பெட்டராக எடுத்துக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டான ஒப்பீனியனாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோனஸாக அந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஒரு ஒரு எபிசோட ஷார்ட் அண்ட் ஷூட்டாக 25 minutes இருந்தாலும் இவ்வளோ ஸ்லோவாகவும் இவ்வளோ சிம்பிளாகவும் இருக்க தேவையில்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நிறைய சென்ஸ் ஓவர் ட்ரமேட்டிக்காக இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த நவரசால் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் கண்டென்ட்டை அப்படியே இந்த மூவியில் இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களும் நோட் பண்ணுவீங்க. கண்டென்ட் என்ன தான் ஸ்ட்ராங்காகவும் கான்ஃப்ளிக்டோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்தளவு கனெக்டபிளாக இல்லாமல் போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பகத்தன்மை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருந்துச்சு. சினிமா லிபர்ட்டியோடு இருக்கக்கூடிய ஃபேண்டசி ட்ராமா மாதிரி நரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் இந்த ஐவர். மலேசியன் தமிழ் மூவிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த ஐவர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்க மறக்காம பெஸ்ட் லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.